Hi viewers, welcome to Dhanamani's kitchen. நான் இன்னைக்கு உங்களுக்கு வாழைக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பெருசா ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸா பீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வேக வச்ச துவரம் பருப்பு 1 கப், அது 2 கரண்டி துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடலை பருப்பு 2 டீஸ்பூன், வரமிளகாய் 2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 5-6 மிளகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/2 கப்பு, பச்சை மிளகாய் 1 2 பீஸ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், தாளிக்க கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் எண்ணெய், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடைசியாக ஊற்றுறதுக்கு 1-2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம வாணலியில் 1-2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முதல்ல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டு, அப்புறம் மிளகு, ஜீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துடலாம். முதல்ல இப்போ நான் இதில் வந்து கடலைப்பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து தாளிக்கிறதுக்காக, இது வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது சிறக்க வறுத்துடலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, இதில் 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருந்த துருவின தேங்காய் அதில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு வறுத்தாச்சு, இது நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். அப்புறம் ஆறுனப்புறம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அதே வாணலியில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு அதில் போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிக்குது, இதில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுடலாம். இப்போ நம்ம அதில் பச்சை மிளகாய் போட்டுடலாம், போட்டு வறுத்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் அதில் போட்டுடலாம். வாழைக்காய் போட்டு அது வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பில் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ வந்து இதை மூடி வச்சு வேக விட்டுருலாம். இந்த வாழைக்காய் வேகட்டும், மூடி போட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடையில வந்து திறந்து பார்த்து வதக்கி விட்டுருங்க. இது வேகட்டும், அதுக்குள்ளே இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா அவிச்சிடலாம். இப்போ வாழைக்காய் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் முக்காவாசி வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து இனி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா வெந்தாச்சு, நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ரெட்டியாக இருக்கு. இப்போ பருப்பு கரைச்சி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை அதில் ஊற்றிடலாம். இப்போ விழுதை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்குது, மீதி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலே அதில் போட்டுடலாம். இப்போ இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ சுவையான வாழைக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.